Hi students, today we are going to study about British English and American English. It's a one mark question. The difference may be based on spelling, pronunciation, vocabulary. So here, American English kum British English kum avanga use pandradala edhe edhila la difference irukku appdin paathona spelling, pronunciation and vocabulary. So, இது மூணுத்துலேயும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் வி ஆர் ஃபாலோயிங் ஃபார் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அட் தி சேம் டைம் சம் வேர்ட்ஸ் ஆர் சம் ஸ்பெல்லிங்ஸ் வி ஆர் யூஸிங் ஃபார் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ அமெரிக்கன் இங்கிலீஷ் விசஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Now see a differences for OR and OUR. So இப்போ வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் இருக்க ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஃப்ளாக் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாக் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லைன் லைனாக கொடுத்துருக்கு இல்லையா, தட்ஸ் ஃபார் த அமெரிக்கன் ஃப்ளாக் அண்ட் அனதர் ஒன் ஃபார் த பிரிட்டிஷ் ஃப்ளாக். ஸோ அதுபடி நம்மளுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. பிஹேவியர், ஸோ ஹியர் இதில் அமெரிக்கனில் வந்து ஓஆர் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, பட் ஃபார் த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஓயூஆர். கலர், ஸோ இந்த கலருக்கு ஸ்பெல்லிங் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா, ஸோ இதுக்கு கரெக்டாக தப்பாக ரெண்டு மாதிரியும் நம்ம எழுதியிருப்போம். யூஆர் போட்டு எழுதுவோம் ஒரு சிலர் வந்து வெறும் ஓஆர் போட்டு எழுதுவோம். அப்போ வந்து அது தப்பாக இல்லை கரெக்டாக அப்படின்ற டவுட் நம்மளுக்கு வந்திருக்கும். ரெண்டுமே கரெக்டு தான், பட் வி வாண்ட் டு நோ தட் எது வந்து யாரோட ஸ்பெல்லிங் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெய்பர், ஃப்ளேவர், ஃபேவரட், ஹோனர், ஹியூமர், லேபர். ஸோ ஹியர் இது எல்லாத்துலேயுமே அமெரிக்கன் ஜஸ்ட் தே ஆர் ஃபாலோயிங் ஓஆர், இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தே ஆர் ஃபாலோயிங் ஓயூஆர். American following ZE, in British they are following SE. Analyze, apologize, realize, organize, minimize, recognize, specialize, emphasize. So here, இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துட்டாங்க, இப்போ ரியலைஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ண சொல்லும்போது, ஸோ அந்த எண்ட் ஆஃப் த வேர்டில் வந்து இசட்இ இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு எஸ்இ அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். இஆர் வெர்சஸ் ஆர்இ, ஸோ அமெரிக்கனில் தே ஆர் யூஸிங் இஆர், இன் பிரிட்டிஷ் தே ஆர் யூஸிங் ஆர்இ. சென்டர், சென்ட்ரி, ஃபைபர், ஃபைபர், மீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், லிட்டர், தியேட்டர், லஸ்டர். ஸோ ஹியர் எல்லாத்துலேயுமே த எண்ட் ஆஃப் த வேர்ட் அமெரிக்கன் ஃபாலோயிங் இஆர், பட் பிரிட்டிஷ் தே ஃபாலோயிங் ஆர்இ. ஹியர் இ வெர்சஸ் ஓஇ ஆர் ஏஇ. ஹியர் இதில் சேஞ்சஸ் வந்து வேர்டுக்கு மிடலில் வருது. ஃபஸ்ட்டு ஒன் அனிமியா, ஏஎன்இ எம்ஐஏ அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் ஃபாலோ பண்ணுறாங்க, பட் ஃபார் த பிரிட்டிஷ் ஏஎன்ஏஇஎம்ஐஏ. ஸோ அப்போ அதில் ஏஇன்னு அவங்க ஆட் பண்ணுறாங்க. ஸோ சேஞ்சஸை கிளியராக பார்த்துக்கோங்க வென் யூ ஆர் ரைட்டிங் ஃபார் யோர் நோட். ஸோ நோட்டில் எழுதும்போது எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ யூ ஜஸ்ட் அண்டர்லைன் ஃபார் தட் சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அனிமியா, சிஸ்மிம், சிஸ்கம், சிசிலியக், ஈஸ்ட்ரோஜன், லெக்மியா, மெடிவல். அமெரிக்கன் ஃபாலோயிங் டபுள் எல் ஃபார் என்ரோல்மெண்ட், பிரிட்டிஷ் ஃபாலோயிங் சிங்கிள் எல் ஃபார் என்ரோல்மெண்ட். ஸோ ஹியர் அமெரிக்கன் வந்து டபுள் எல் யூஸ் பண்ணுற வேர்டுக்கெல்லாம் பிரிட்டிஷில் சிங்கிள் எல் யூஸ் பண்ணுறாங்க. என்ரோல்மெண்ட், ஃபுல்ஃபில், இன்ஸ்டால்மெண்ட், ஜுவல்லரி, ஸ்கில்ஃபுல். டிஃபென்ஸ், ஸோ ஹியர் அமெரிக்கன் ஃபாலோயிங் எஸ்இ, இன் பிரிட்டிஷ் தே ஃபாலோயிங் சிஇ. டிஃபென்ஸ், லைசன்ஸ், ப்ராக்டிஸ், எஃபென்ஸ், ப்ரிட்டன்ஸ். ஓஜி வெர்சஸ் ஓஜி யூஇ,
Here American following dialogue spelling for D-I-A-L-O-G. But அதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு லெட்டர் நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் ஃபார் த பிரிட்டிஷ். D-I-A-L-O-G-U-E அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஹியர் டயலாக், அனலாக், கேட்டலாக், மோனோலாக். ஹியர் இடி வெர்சஸ் டி. ஸோ நம்ம இடி யூஸ் பண்ணுறதுக்கு டி யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் சொல்லியிருக்கிறாங்க. ட்ரீம்டு. So here American using ed, but for the British dreamt, t மட்டும் யூஸ் பண்ணுறோம். Burn, burnt. Learned, learnt. Students, here we are seeing some more example for the British English and American English. Advertisement, notice. Anti-clockwise, counter-clockwise. Blind, window shade. Boot, drunk. Chips, french fry. Caught, grip. Cupboard, closet. Cutting, clipping. A dustbin, cabbage or trash can. Fellow, gay. Fire brigade, fire department. Goods train, fudge train. Interval, intermission. Jam, jelly. Jug, pitcher. Lift, elevator or escalator. Lorry or van. Trunk. Biscuit, cookies. Flat, apartment. Mark, score. Max, math. Postbox, mailbox. Rank, grade. Shop, store. Shop assistant, sale clerk. Single, one way. Stable, ban. Storm, tempest. Teacup, teapot. Torchlight, flashlight. Veranda, porch. Wash basin, sink. Windscreen, windshield. Witness box, witness stand. Atom, fall. Trumpet, horn. Bookshop, bookstore. Carpet, rug. Chemist, druggist. Cupboard, closet, wardrobe. Fever, sick. Film or cinema, movie. Cate on a hot bricks. Cate on a hot tin roof. Flyover, overpass. Football, saucer. Garden, yard. Ground floor, first floor. Holiday, vacation. Bonnet, hood. Luggage, package. Mad, greasy or incense. Mice, corn. Mobile phone, cell phone. Motorbike, motorcycle. Nappy, diaper. Paraffin, kerosene. Pavement, footpath, sidewalk. Petrol, gasoline. Packet money, allowance. Post, mail. Postcode, zip code. Railway, railroad. Rice, rice. So here changes in the spelling. Rubber eraser, sweet candy. Tap, fudge. Tax, cab. Timetable, schedule. Tin can. Toilet, restroom. Underground, subway. ZZ. Students, here நம்ம நிறைய examples கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே நீ உன்னுடைய கிராமர் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோ. பிகாஸ் இட் வில் ஃபாலோ இன் யுவர் லெவன்த் அண்ட் டுவெல்த். ஸோ லெவன்த் டுவெல்த்லேயும் இந்த சேம் கொஷின் நம்மளுக்கு இருக்குது. அதனால் செப்பரேட் கிராமர் நோட் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கிராமர் நோட்டில் இந்த அமெரிக்கன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எழுதி வச்சுக்கோங்க. இன் ஆர் கொஷின் பேப்பர் தே வில் கிவன் அமெரிக்கன் ஆர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். எய்தர் திஸ் ஆர் தட், ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஃப்ரம் தட் யூ வாண்ட் டு ரைட். ஸோ இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்டான பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும்.
அப்படி இல்லை பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்க்குரிய வேர்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். இன் கொஷின் பேப்பர் வி ஆர் ஹேவிங் சாய்ஸ், ஸோ நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கும். அந்த அதிலேருந்து கரெக்டான ஆன்சர்ஸை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதினா போதும்.